ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கிராஸ் விஸ்டம். தொடர்ந்து நீங்கள் என்சிஆர்டி சம்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸஸ் 2.2 செகண்ட் கொஷின். ஸோ கொஷின் என்ன, ஃபைண்ட் த குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஈச் வித் கிவன் நம்பர்ஸ் அஸ் த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் இட் ஜீரோஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இதில் வந்து நம்ம குவாட்ராட்டிக் பாலினாமியல் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. சம் ஆஃப் ப்ராடக்ட்டு ஆல்ரெடி நமக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 1/4, -1 கொடுத்துருக்காங்க. ஸோ பாலினாமியோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து ax² + bx + c. ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ் இன்னொன்று வந்து ப்ராடக்ட், பிகாஸ் ரெண்டு தான் நம்ம கிவனாக இருக்குது. ஸோ சம் ஆஃப் ஜீரோ வந்து α + β, விச் இஸ் ஈக்குவல் டு -b/a. ப்ராடக்ட் வந்து α × β இஸ் ஈக்குவல் டு c/a. ஸோ இப்போ எனக்கு வந்து ஆல்ஃபா பீட்டா, அதாவது சம் ஆஃப் ஜீரோஸ் வேல்யூ நமக்கு 1/4 தெரியும், கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் சம்மன் எடுத்துக்கிறேன், ப்ராடக்ட்னு எடுத்துக்கிறேன். ஸோ 1/4 இஸ் ஈக்குவல் டு -b/a. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஏ வந்து நான் 1னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ அசியூம் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, பி இஸ் ஈக்குவல் டு -1/4 வந்துடுது, பிகாஸ் திஸ் வில் பிகம் அஸ் 1. ஸோ மைனஸ் இங்கே போச்சுன்னா -1/4. சிமிலர்லி ப்ராடக்ட் வந்து நம்ம கொஷினில் -1 கொடுத்துருக்காங்க. ஸோ -1 இஸ் ஈக்குவல் டு c/a. இங்கேயே நான் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 1னு அசியூம் பண்ணுறேன். ஸோ அசியூம் பண்ணும்போது எனக்கு சியோட வேல்யூ வந்து -1 கிடைக்கிது. ஸோ இப்போ எனக்கு வந்து ஏயோட வேல்யூ வந்து 1, பி இஸ் ஈக்குவல் டு -1/4 அண்ட் சி இஸ் ஈக்குவல் டு -1. இப்போ நான் அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்கிதுன்னா, x² பிகாஸ் ஏயோட வேல்யூ வந்து 1, -1/4x பிகாஸ் பி வேல்யூ -1/4, -1 பிகாஸ் ப்ளஸ் சி இங்கே -1 இருக்கிறதுனால -1. ஸோ இங்கே கீழே டினாமினேட்டர் 4 இருக்குது. நான் ஃப்ராக்ஷனில் வரக்கூடாதுங்க, என்ன பண்ணுறேன், ஃபுல் டேர்மு 4 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 4x² - x, பிகாஸ் 4 இங்கே வந்துச்சுன்னா எனக்கு 4 கேன்சல் ஆகிடும், -x - 4. ஸோ எனக்கு இதான் வந்து ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து √2 and 1/3. ஸோ சிமிலராக இங்கே வந்து ax² + bx + c ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். க்வெஸ்சனில் கொடுத்துருக்கிறது சம் ஆஃப் ப்ராடக்ட்டு. ஸோ நான் ரெண்டாக எழுதிக்கிறேன், சம் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து α + β இஸ் ஈக்குவல் டு -b/a. ப்ராடக்ட் வந்து α × β இஸ் ஈக்குவல் டு c/a. ஸோ α + β தான் சம் வந்து எனக்கு வந்து இங்கே √2. ஸோ √2 இஸ் ஈக்குவல் டு -b/a. இங்கே ப்ராடக்ட் வந்து 1/3 எனக்கு, விச் இஸ் ஈக்குவல் டு c/a. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு 1, ஏ இஸ் ஈக்குவல் டு 1 அசியூம் பண்ணுறேன். அசியூம் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, பி இஸ் ஈக்குவல் டு -√2 கிடைக்கிது அண்ட் சி இஸ் ஈக்குவல் டு 1/3. ஸோ இப்போ ஏயோட வேல்யூ வந்து 1, பியோட வேல்யூ வந்து -√2 அண்ட் சி இஸ் ஈக்குவல் டு 1/3. ஸோ என்ன பண்ணுறேன், ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, x² - √2x + 1/3. ஸோ இங்கேயும் ஃப்ராக்ஷனில் வர்றதுனால நான் ஹோல் டேர்ம் என்ன பண்ணுறேன், 3 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 3x² - √2x + இங்கே 3 வந்து 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு 1 இருக்கும். ஸோ த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் வந்து 3x² - √2x + 1. ஸோ காய்ஸ், நெக்ஸ்ட் சம் வந்து 0, √5. ஸோ வந்து சம் ப்ராடக்ட்டு. ஸோ வந்து சம் வந்து 0 = -b/a வரும். ஸோ -b/a வந்து நான் 1 அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்னா, -b = 0 வரும். ஸோ b = 0. சிமிலராக ப்ராடக்ட் வந்து √5 = c/a வரும். ஏ வந்து நான் வந்து 1 அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ அசியூம் பண்ணும்போது எனக்கு c = √5. ஸோ ax² + bx + c ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது a = 1, b = 0, and c = √5. ஸோ எங்கள் ரெக்கார்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா, x² + 0x + √5 இருக்கும். ஸோ 0x இருக்கிறதுனால நான் டேரெக்டாக x² + √5 எழுதிக்கிறேன். ஸோ செகண்ட் க்வெஸ்சன்,
Find the quadratic polynomial each with the given numbers as the sum and product of its zeros respectively. So second question number 4th subdivision paaka porom. So nama question la kuduthirukadhu sum of the product, sorry guys, sum of the zeros and product of the zeros. So sum product na rendu eduthukuren. Pona video la paathama similar process, alpha plus beta is equal to minus b by a and alpha into beta is equal to c by a. So alpha plus beta vandu inga 1, so 1 is equal to minus b by a. Similarly alpha into beta vum enak 1 dhaan, so 1 is equal to c by a. Ipo na vandu a vandu na 1 assume panikiren, assumption na idu, okay va? So a is equal to 1 assume pandren. Assume pannum bodhu enak vandu b is equal to minus 1 nu kadaikum and c is equal to 1 nu kadaikum. So a is equal to 1, b is equal to minus 1 and c is equal to 1. So na vandu idha ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணி ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஏ எக்ஸ் ஸ்கொயர், ஏயோட வேல்யூ வந்து 1, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பிகாஸ் பியோட வேல்யூ மைனஸ் 1 ப்ளஸ் 1. ஸோ நான் எழுதும் போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இதுதான் நம்மளுடைய ரெக்கார்ட் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட் டைம் காய்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா மைனஸ் 1/4 கமா 1/4 சிமிலராக எடுத்துக்கிறேன் சம் அண்ட் ப்ராடக்ட். ஸோ சம் வந்து நான் மைனஸ் 1/4 எடுத்துக்கிறேன் அண்ட் ப்ராடக்ட் வந்து 1/4. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ அண்ட் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க 1/4 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஸோ எனக்கு இங்கே மைனஸ் இங்கே மைனஸு கேன்சல் ஆகிடும். சிமிலராக இங்கே 1/4 இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. இப்போ நான் வந்து 1 வந்து ஏ வந்து 1 அஸ்யூம் பண்ணிக்கிறேன், ரெண்டுலேயுமே ஏ இஸ் ஈக்குவல் டு 1 அஸ்யூம் பண்ணுறேன். ஸோ அஸ்யூம் பண்ணும்போது 1/4 இஸ் ஈக்குவல் டு பி பை 1, இங்கே 1/4 இஸ் ஈக்குவல் டு சி பை 1. ஸோ எனக்கு பியோட வேல்யூ வந்து 1/4 அண்ட் சியோட வேல்யூ 1/4. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1, பி இஸ் ஈக்குவல் டு 1/4 அண்ட் சி இஸ் ஈக்குவல் டு 1/4. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் இ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் சப்ஸ்டிட் பண்ணும் போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/4 எக்ஸ் ப்ளஸ் 1/4. ஸோ இது நான் வந்து ஃபுல்லாக இது வந்து ஃப்ராக்ஷன் மெத்த ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால நான் ஃபுல் டேர்மையும் ஃபோரோட மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணும் போது 4x² ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ எனக்கு இதான் வந்து இது ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். ஸோ கை நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா வந்து 4,1 கொடுத்துருக்காங்க. ஸோ 4,1 சம்மு நான் வந்து ஷார்ட் ஃபார்மாக எழுதுறேன். ஆக்சுவலாக சம் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் தான் வரும். சம் ஆஃப் ஜீரோஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ அண்ட் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. ஸோ ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல்ஸ் நமக்கு சம் வந்து 4 கொடுத்துருக்காங்க. 4 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, இங்கே ப்ராடக்ட் வந்து 1. ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. இப்போ ரெண்டுத்துக்குமே ஏ வந்து 1 அஸ்யூம் பண்ணுறேன் வேல்யூ. ஸோ 4 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை 1 அண்ட் 1 இஸ் ஈக்குவல் டு சி பை 1. ஸோ எனக்கு பியோட வேல்யூ மைனஸ் 4 அண்ட் சியோட வேல்யூ வந்து எனக்கு 1 கிடைக்கும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1, பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 அண்ட் சி இஸ் ஈக்குவல் டு 1. இது நான் வந்து ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ரெக்கார்ட் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஏ வேல்யூ 1 எக்ஸ் ஸ்கொயர், பி வேல்யூ வந்து மைனஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ என் ரெக்கார்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ கைஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் சம்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தேங்க்யூ.